மகேந்திரவர்மன் கிபி 600 முதல் 630 வரை தமிழ்நாட்டின் வடப்பகுதிகளை ஆண்ட பல்லவ அரசனாவான். இவனே வரலாற்றாளர்களால் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் என குறிப்பிடப்படுகிறான். இவன் களப்பிரர்களை ஒடுக்கி மீண்டும் பல்லவ அரசை நிறுவிய சிம்ம விஷ்ணுவின் மகனாவான். மகேந்திரவர்மன் இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலைகளை போற்றியதோடு அவை வளரவும் வழி செய்தான். புகழ்பெற்ற குடவரை கோயில் கலையின் முன்னோடி வரசனே மகேந்திரவர்மன். தான் கட்டிய மண்டகப்பட்டு குடவரை கோயிலின் கல்வெட்டில் மரம், செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவையின்றி இக்கோயிலை கட்டியதாக அறிவித்துள்ளான். மகேந்திரவர்மனின் சிறந்த குடவரை கோயில்களில் சிலவற்றை மகாபலிபுரத்தில் காணலாம். மகேந்திரவர்மன் இடையில் சமண மதத்தை தழுவியிருந்தான். பின்னர் சைவ நாயன்மார்களில் ஒருவரான அப்பரால் தன் நோய் தீர்க்கப்பெற்று மீண்டும் சைவ சமயத்திற்கு மாறினான் என்று அறிகிறோம். மண்டகப்பட்டு குடவரை கோயில் அல்லது மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோயில் என்பது தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு என்னும் ஊரில் அமைந்துள்ளது. லட்சிதன் கோயில் என அழைக்கப்படும் குடவரை கோயில் கிபி 590 முதல் கிபி 630 வரை தமிழகத்தில் ஆட்சி புரிந்த பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்டது. இக்கோயில் வட தமிழ்நாட்டின் முதல் குடவரை கோயில் மற்றும் தமிழ்நாட்டு குடவரைகளில் ஆண்டு குறிப்பிடப்பட்ட பழமையான கற்கோயில் என்ற வகையில் தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் இது ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது. கோயிலில் பிரம்மன், விஷ்ணு, சிவன் ஆகியோருக்கு 3 தனித்தனி சன்னிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது திருமேனிகள் எதுவும் இல்லை. குடவரையின் வாயிலில் பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் சிலைகள் உள்ளது. துவாரபாலர்களை தாண்டி வெளியே 4 தூண்கள், அதற்குள்ளே 2 தூண்கள், அதற்குள்ளே கருவறை என்ற அமைப்பு இருக்கிறது. விழுப்புரம் சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் விடுமுறை நாட்களில் குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து இந்த இடத்தை சுற்றி காட்டி வரலாற்றை பற்றி எடுத்துரைக்கின்றனர். மிகவும் அற்புதமாக குழந்தைகளுக்கு வரலாற்றை பற்றி தெளிவாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் எடுத்துரைக்கின்றனர். பாறையோ அல்லது மலையோ வெளியிலிருந்து குடைந்து உள்ளுக்குள்ள கோயிலாக கட்டுவது குடவரை கோயிலாகும். எடுத்துக்காட்டு மண்டபப்பட்டு கோயிலாகும். கோவிலில் நிறைய நுணுக்கங்களை காண முடியும். அதில் தரையிலிருந்து பார்ப்போம். வெளியிலிருந்து வரக்கூடிய பாதை, படிக்கட்டிலிருந்து வரும்பொழுது முகமண்டபம் என்றும், அதற்கு அடுத்த பகுதி அர்த்த மண்டபம் என்றும், அதற்கு மேலே உள்ள பகுதி கருவறை ஆகும். 1400 வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட அழகிய பாலத்வாரங்கள் நிலையை இங்கே காணலாம். மிகவும் நுணுக்கமாக செதுக்கி உள்ளனர். இடது பக்கம் சோழத்தேவர்னு சொல்லலாம். வலது பக்கம் இருக்கும் துவாரபாலர் பெயர் மழுவரையர் அப்படின்னு சொல்லலாம். துவாரபாலர்களை தாண்டி வந்தவுடன் 4 தூண்கள் அழகாக செய்திருக்கிறார்கள். இந்த தூணுடைய அமைப்பு சதுர வடிவம், கெண்கோண வடிவம், சதுர வடிவம் கொண்ட அமைப்பான தூண். மேலே பொதிகை காணப்படுகிறது. எந்த ஒரு பாடும் இல்லாமல் இருக்கிறது. இக்குடவரையில் காணப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மனின் வடமொழி கல்வெட்டுக்கள் உள்ளது. கல்வெட்டு வாசகம் ஏதது நிஷ்டக மத்ரும மலோக மருதம் விசித்திர சித்தே ந நிர்மாம் வித துருபேன பிரம்ம ஈஸ்வர விஷ்ணு லட்சிதாயனம். இந்த கோவிலில் வரலாற்று அறிஞர்கள் கூறுவது இங்கு மூலவர்கள் மரத்தில் செய்திருப்பார்கள் என்று கூறுகின்றனர். தற்காலத்தில் சிலைகள் இல்லை. கருவறை மிகவும் சிறியதாக இருக்கும். கதவுகள் வைப்பதற்கு துவாரங்கள் அமைந்திருக்கிறது. கதவுகள் வைப்பதற்கு துவாரங்கள் அமைந்துள்ளது. 1400 வருட பழமை என்றும்போது சிலைகளும் மற்ற பாகங்களும் எங்கு சென்றதென்று தெரியவில்லை.